ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, பாலாபிஷேகம் செய்வது அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது, ஏதாவது ஒரு வகையில் தெய்வ சன்னிதானங்களில் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எந்த அபிஷேகம் செய்தால் நல்லது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கலாம். பொதுவாக அபிஷேகம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த விதமான அபிஷேகமும் செய்யலாம். தேனாபிஷேகம், பாலாபிஷேகம். தேனாபிஷேகம் செய்யும் பொழுது நீண்ட நாள் இருக்கிற கடன் தொல்லையிலிருந்து விலகி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். பாலாபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயமான, அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு யாருக்கேனும் தீராத நோய் இருந்ததுன்னு வைங்களே, தீராத நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பாலாபிஷேகம் செய்யும் பொழுது, அதாவது பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் சம்பந்தப்பட்ட, சர்க்கரை கற்கண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாமிக்கு கொடுக்கறது, கனி வகைகளை சாமிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து சுவாமிக்கு பிரார்த்தனையாகவோ அபிஷேகமாகவோ தானமாகவோ பூஜையாகவோ அர்ப்பணம் செய்யும் பொழுது நிச்சயமான நன்மைகளை நிதர்சனமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளுமே இருந்துகிட்டு இருக்குது. எந்த அபிஷேகம் செய்தாலும் அந்த அபிஷேகத்திற்கு இந்த மாதிரியான தேனாபிஷேகத்திற்கு வெற்றி, பாலாபிஷேகத்திற்கு நோய் நிவர்த்தி அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி இருந்துகிட்டு இருக்கும். இந்த திதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில திதிகள் விதியையே மாற்றி வைக்கக்கூடிய, விதிக்கப்பட்ட விதியை வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில திதிகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்புகளும் உயரங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும். அதனால் மொத்தமாக பாலாபிஷேகம் அல்லது வேறு தேனாபிஷேகம் அல்லது தெய்வ பூஜை அப்படிங்கிறத விட திதிகளுக்கு தகுந்த மாதிரி, அந்த திதிகள் கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி அதை வந்து சரியான வகையில் எடுத்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்யும் பொழுது புது ஜென்மம் எடுத்த மாதிரி, மறு ஜென்மம் எடுத்த மாதிரி புதிய வாழ்க்கைகளையும் அரிய வெற்றிகளையும் அற்புதமாக சந்திக்க முடியும். ஆன்மீக சாஸ்திரத்திற்கு மேலாக கலியுக சாஸ்திரப்படி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் பால் ஊற்றினாலும், பாலாபிஷேகம் பண்ணினாலும், அதாவது தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு சோறு போடாமல் குடம் குடமாக பிள்ளையாருக்கு பால் ஊற்றினால் கூட அதற்குண்டான மகத்துவமோ அதற்குண்டான நன்மையோ உங்களுக்கு உண்மையாக கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.